மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலும் நம்ம நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சிறுநீரக கோளாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு. எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் எப்போ உங்களுக்கு கொஞ்சம் உப்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ உடனே நீங்கள் வந்து உஷாராயிடணும். சாப்பாட்டில் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து தவிர்த்துட்டு இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ராக் சால்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், மத்தியானம் மாத்திரம் ஒரு 2 சிட்டிக்கு இல்லை 4 சிட்டிக்கு உணவில் சேர்த்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுறீங்க, சாதத்தில் கூட உப்பு போட்டு சமைக்கிறீங்க. தப்பு, உப்பு வந்து ரொம்ப தப்பு. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சிறுநீரக கோளாறு நோயாளிகளுக்கு வந்து இது பாருங்க, இது வந்து பெப்பினோ அப்படின்னு இது வந்து ஒரு பழம். இது காயாகவும் சாப்பிடலாம் பழமாகவும் சாப்பிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில் தான் விளையுது, ஆனால் எங்கேயும் மார்க்கெட்டில் இங்கெல்லாம் கிடையாது. சமயத்தில் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப மழை வந்துட்டாலும் கிடைக்காது, ரொம்ப வெயில் வந்துட்டாலும் ஊட்டியில் கிடைக்காது. இது பெரிய லெவலில் யாரும் பயிர் செஞ்சு மார்க்கெட்டில் பெரிய பிஸ்னஸ் லெவலுக்கு எல்லாம் கிடையாது. இது வந்து பக்குவமாக சொல்லி யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் மூலியம் தெரிஞ்சு வாங்கிக்கலாம், வேறு எங்கேயும் இது கிடைக்காது. ஆனால் இந்த பழம் அந்த யூரியா கிரியேட்டின் லெவலில் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உதவும் மிக முக்கியமான பழம் பெப்பினோ. இது கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். மற்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஒரு நோயாளிக்கு ஒரு ஒரு பிரச்சனையினால இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது ரிப்போர்ட்லாம் எவ்ரி மந்த் செக் பண்ணி ரிசல்ட் நிறைய வச்சுருக்கோம். நல்லா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா குறைஞ்சிட்டு வருது. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னாக்க, இப்போது கிரியேட்டினின் லெவல் 10 இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிபி சுகர் இருந்திருக்கும், இப்போது கிட்னி ப்ராப்ளம் பிளட் டெஸ்டில் கண்டுபிடிச்சி டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆனால் உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, எந்த சிம்டம்ஸ் தெரியாது. ஆனால் உடம்புக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஆனால் வாந்தியோ மூச்சுத்திணறலோ வயிறு வீக்கம் இல்லை உடல் முழுவதும் வீக்கம் மூச்சுத்திணறல் நடக்க முடியாது இருக்கிறது குமட்டல் இப்படியெல்லாம் எந்த அறிகுறியும் இருக்காது. அதே சிலருக்கு இந்த கிரியேட்டினின் லெவல் 2 இருக்கலாம் இல்லை 3 இருக்கலாம் இல்லை 3.4 அப்படி இருக்கலாம், குறைவாக தான் இருக்குது, ஆனால் நார்மலை விட அதிகம். 10 எங்க 4 எங்க, ஆனால் 10 உள்ளவங்களுக்கு எந்த அறிகுறி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆனால் 3.4 இருக்கிறவங்களுக்கே 2.4 இருக்கிறவங்களுக்கே உடல் முழுவதும் வீங்கி கால் வீக்கம் முக வீக்கம் உடல் வீக்கம் குமட்டல் வாந்தி சாப்பிட முடியாது அஜீரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறல் வயிறுலாம் வீங்கி போய் அப்புறம் நுரையீரலில் வேற தண்ணி சேர்ந்துடும் இப்படியெல்லாம் பிரச்சனைகள். இதே சிலருக்கு உபாதைகள் இருக்காது ஆனால் பிளட் டெஸ்டில் காமிச்சிடும். அப்போ பிளட் டெஸ்ட்டை நீங்கள் அடிக்கடி செய்து பார்த்து எப்போ உங்களுக்கு 1க்கு மேலே கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ உடனே நீங்கள் எங்கள் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேரண்டியா? நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறது. இப்போது ஒரு பேஷண்ட் வராரு, நோய் இருக்குது, எல்லா பேஷண்ட்க்கும் நோய் இருக்குது, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு, இப்போ நான் வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்துடலாம் நீங்கள் பணம் கொடுத்துடலாம், அது பெருசே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். ஏன்னா நோய் ஒன்று மருந்து ஒன்று, ஆனால் கடைபிடிக்கிறது உங்களோட மனநிலை வேறு, உங்களோட சுற்றுப்புற சூழல் வேறு, உங்களோட சாப்பாடு வேறு, உங்களோட பழக்கம் வேறு. உங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அல்சர் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். அதனால் பேஷண்ட் வரும்போது தலை முதல் கால் வரை என்ன ப்ராப்ளம் இருக்குது, இப்போது கிட்னி ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் பார்த்து தெளிவாக எல்லாம் எழுதி நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புவோம். ஆனால் கடைபிடிக்கிறது யாரு? நீங்கள். இப்போ எங்ககிட்ட நான் பார்க்குறேன், கடைபிடித்தவங்களுக்கெல்லாம் நல்லா அந்த கிரியேட்டின் லெவல் குறைஞ்சிருக்கு, யூரியாலாம் நல்லா குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்குது.
கடை பிடிக்காதவங்கள நீங்க என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க, நான் இப்படி சொல்றேன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு. பேஷண்ட்டும் முழுமையா ஒத்துழைக்கணும். இப்போ என்ன டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பழம், பச்சை காய்கறி, உப்பு இல்லாமல் இட்லி அல்லது காய்கறிகளை வேக வச்சு தண்ணி இருத்துடணும், இப்படி நிறைய விஷயங்கள். அதே போல் இந்த கிட்னி ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு கீரை தான் அலௌடு. பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை கீரை, காசினி கீரை, இது ரெண்டு மாத்திரம் தான் அலௌடு. இப்போது பிபியாக இருக்கட்டும் கண்ட்ரோல் வந்துடலாம், சுகராக இருக்க கண்ட்ரோல் பண்ணிடலாம், கிரியேட்டினைன் லெவல் படிப்படியாக குறையும், குறைஞ்சிருக்கு, நிறைய ரிப்போர்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் பேஷண்ட் ஒத்துழைச்சா மாத்திரம்தான் இதை நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். முடியுமா? முடியும். எப்படி? நீங்கள் கடைப்பிடிக்கணும், நீங்கள் ஒத்துழைக்கணும். நிறைய பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போய் அந்த கூட வர்றவங்க சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ்ஜு எனக்கு வேணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் வேணும், எது சாப்பிடணுமோ அதெல்லாம் வேண்டாம். இப்படி இருந்தால் அந்த பேஷண்ட்டை நம்ம காப்பாற்ற முடியுமா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. அப்போ எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாதித்த நோயாளியை வச்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றணும், அவங்க உயிரோடு இருந்தால் போதும், அவங்க எந்த வேலைக்கு போகணுன்னாலும் பரவாயில்ல, சும்மா உட்காந்துருந்தா கூட போதும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பேஷண்ட்டும் அதை பொறுமையாக கடைப்பிடித்தால் நிச்சயமாக அந்த டயாலிசிஸ்க்கு முன்னே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்குது. எல்லா நோய்க்கும் சிகிச்சை முறை இருக்குது. இது வந்து இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு கடைப்பிடித்தால் நிச்சயமாக கடவுள் கிருபையால் நீங்கள் குணமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே.